பயப்படாதிருங்கள். இந்த கிறிஸ்மஸ் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நற்செய்தி இந்த ஒரு வார்த்தை தான். Fear not. Do not be afraid. பயப்படாதிருங்கள் என்று சொல்லி. ஆகவே நாம் மகிழ்ந்து களி கூற அழைக்கப்பட்டிருக்கின்றோம். தேவ தூதன் யோசேப்பினிடத்திலே தோன்றும் பொழுதும் மரியாளிடத்திலே தோன்றும் பொழுதும் மேய்ப்பர்களிடத்திலே வரும்பொழுதும் அவர் சொன்ன முதல் வார்த்தை பயப்படாதிருங்கள். நமக்கு இந்த 2020 வருஷத்திலே ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, ஒரு நற்செய்தி, பயப்படாதிருங்கள் என்று சொல்லி. ஏனென்றால் எல்லா ஜாதிக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நற்செய்தி தான் கிறிஸ்து நமக்காக பிறந்திருக்கிறார் என்கின்ற நற்செய்தி. இந்த நற்செய்தியை மேய்ப்பர்கள் மந்தை காத்து கொண்டிருக்கும் பொழுது தேவ தூதன் தோன்றி சொல்லுகின்றதை லூக்கா 2 அதிகாரத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றதை நாம் காண முடியும். 8 வசனத்திலே அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். இந்த மேய்ப்பர்கள் என்கின்ற பணி மிகவும் பின்தள்ளப்பட்ட ஒரு வேலை, a lowly people. எல்லாரும் ஒரு தள்ளி வைக்கப்பட்ட ஒரு பெரிய ஒரு வேலை இல்லை, எளிமையான ஒரு வேலை. அந்த வேலையை குறித்து யாரும் பெருமையாக சொல்ல போகிறது இல்லை. அந்த எளிமையான மக்களிடத்திலே சென்று முதல் நற்செய்தி செல்கின்றது. இன்றைக்கு எளிமையான மக்களிடத்திலே எளிமையான மக்களுக்காக இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கின்றார் என்று சொன்னால் அது மிகையாகாது. எளிமையான நேரங்களிலே, நாம் தள்ளப்பட்ட நேரங்களிலே, தள்ளப்பட்ட மக்களிடத்திலே வந்து சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள் என்று சொல்லி 10 வசனத்திலே பார்க்கும்பொழுது தேவ தூதன் சொல்லுகிறார், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாகும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். எல்லா ஜனம், இந்த ஜனம், அந்த ஜனம், அவங்க இவங்க எல்லாம், எல்லா ஜனத்திற்கும் உள்ளடக்கி இருக்கின்ற அந்த நற்செய்தி தான் கிறிஸ்மஸ். தேவன் நமக்காக பிறந்திருக்கின்றார், மனிதனாக பிறந்திருக்கின்றார் என்று சொல்லி அதுக்கு மேய்ப்பர்களிடத்திலே ஒரு அடையாளத்தை காண்பிக்கிறார். எப்படி என்று சொல்லும் பொழுது, பிள்ளையை துணிகளிலே சுற்றி முன்னணியிலே கிடத்தி இருக்கிறதை காண்பீர்கள். 12 வசனத்திலே இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். A baby wrapped in swaddling clothes kept in a manger is the sign for the shepherd. மேய்ப்பர்களுக்கு இது எப்படி ஒரு அடையாளமாக இருக்கும் என்று சிந்தித்து பார்ப்போமே. ஆனால் மேய்ப்பர்கள் பஸ்கா பண்டிகை அன்று அவர்கள் தங்களுடைய ஒரு ஆட்டை பலியிடுவார்கள். அந்த ஆடு பழுதற்றதாய் முதல் ஆடாய் இருக்கக்கூடிய அந்த ஆடை அழகாக துணிகளிலே சுற்றி ஆல்டர்ல கொண்டு வந்து வைத்து பலியை செலுத்துகிறார்கள் பஸ்கா பண்டிகை என்று. அவங்களுக்கு அந்த லாங்குவேஜ் புரியும், அந்த மொழி, அந்த நடை, அந்த விளக்கம் அவர்களுக்கு புரியும். ஆகவே தான் யாருக்கும் சொல்லாத இந்த வார்த்தையை மேய்ப்பர்களிடத்திலே சொல்லுகிறார் தேவதூதன், இதுவே உங்களுக்கு ஒரு அடையாளம். ஏனென்றால் அவர் பலிக்காகவே பிறந்தவர், அவரை சுற்றி, அவர் துணிகளிலே சுற்றி இருக்க காண்பீர்கள் என்று சொல்லி. இது பழுதற்ற ஆடு. அதுதான் யோவான் ஸ்நானகன் சொல்லும்போது சொல்கிறார், Behold the Lamb of God. இதோ தேவ ஆட்டுக்குட்டியானவர், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியானவர் என்று சொல்லி. ஆக இந்த கிறிஸ்மஸ் அன்று நாம் மகிழ்ந்து களி கூடுவதற்கு முதல் காரணம், பயப்படாதிருங்கள். எது நம்மை பயப்படுத்தி கொண்டிருக்கின்றதோ அதை நீக்குவதற்காக இயேசு நமக்காக பிறந்திருக்கின்றார். இது ஒரு அடையாளமாக இருக்கின்றது. ஏனென்றால் பழுதற்ற அவர், பாவமில்லாத அவர், நம்முடைய பாவத்தை ஏற்பதற்காக, நம்மை கழுவி சாபத்தை நீக்குவதற்காக பிறந்திருக்கின்றார். இந்த நற்செய்தியோடு கூட இந்த கிறிஸ்மஸை நாம் கொண்டாடுவோம். God morning.